நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள தேன் தேன் எடுக்க போகிறோம் தேன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதை தான் எடுக்க போகிறோம் வாங்க அதை எப்படி எடுக்கிறோம் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ கொடுப்பலாம் இன்னைக்கு தேன் எடுக்க வந்து இந்த அண்ணா தான் வந்திருக்காங்க தேன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா மழை எல்லாம் பெஞ்சிட்டே இருந்தது இல்லையா அதனால் தேன் வந்து ரொம்ப நாளாக எடுக்கலை அப்புறம் தேன் வந்து நம்மளுக்கு வச்சு கொடுத்தாங்க இல்லையா அந்த அண்ணனும் ரொம்ப நாளாக வரல நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம் வாரம் வாரம்னு சொன்னாங்க அவங்க வர்ற டைமில் எங்களால் போக முடியல அப்புறம் நாங்கள் கூப்பிட்ற டைமில் அவங்களால வர முடியல கொஞ்சம் அவங்க ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க அதனால் சரி ரொம்ப நாளாக ஆச்சு மழையும் பெஞ்சிட்டே இருக்கே சரின்னு சொல்லி இந்த அண்ணா வச்சு எடுக்கலான்னு சொல்லி இப்போ புதுசாக இவங்களை கூட்டிகிட்டு வந்து இருந்தோம் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த தலையில் கேப் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா இது போட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஈ வந்து முகத்தில் கொட்டாது அதுக்காக அந்த அண்ணன் வந்து போட்டிருக்காங்க இப்போ வந்து உள்ளே எடுத்து பார்த்தோன்னா நம்ம தேன்கூட்டில் வந்து தேன் வந்து நிறைய தட்டுலாம் கட்டாமல் இருந்தது அதெல்லாம் அந்த அண்ணன் எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க ஏன்னா தேன் வந்து எப்பவுமே ரொம்பவுமே கவனமாக எடுக்கணும் கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஈ களைஞ்சிருச்சுன்னா எல்லாருமே கொட்டிடும் நான் அந்த அண்ணன் இல்லை பக்கத்தில் என்னென்னா நம்மள எல்லாேருமே கொட்டிடும் பாருங்க அந்த அண்ணன் தட்டை எடுத்து கொடுத்தாங்க அந்த அண்ணன் இப்போ எடுக்கிறாங்க இல்லையா அந்த தட்டில் பாருங்க அங்கே ஒன்று ஒன்றா இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம ஊதி விட்டாலே பறந்துடும் அந்த அண்ணன் ஊதி விட்டுட்டு கொடுப்பாங்க நம்ம பார்க்கலாம் அந்த அண்ணன் சொன்னாங்க தேன்கூட்டில் வந்து இப்போ மழைலாம் நல்லா பெஞ்சிட்டு இருந்தது இல்லையா அதனால தேன்கூட்டில் தேன் எல்லாம் ஈயே குடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதான் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மழை டைமில் வந்து அதுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கிடைக்காது இல்லையா பூக்கள்லாம் அதிகமாக பூக்களில் வந்து தேனெல்லாம் அந்த மழை டைமில் ரொம்ப இருக்காது அதனால் என்ன பண்ணுனா பூக்கள் இந்த தேனீக்கள் எல்லாமே நான் தான் சேகரித்து வச்சுருக்க தேனியே அதோட சாப்பாடாக எடுத்துக்கிடும் அதுக்கு அதில் தானே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அண்ணன் கையில் வச்சுருக்காங்களா அந்த தட்டில் வந்து தேனி இல்லை ஏன்னா தேனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அவங்க கையில் வச்சுருக்க தட்டு அப்படியே மஞ்சள் கலராக இருக்கும் அந்த தேன் கலர்னு சொல்லுவாங்கள்லையா அந்த கலரில் இருக்கும் அதே மாதிரி வெயிட்டாகவும் இருக்கும் அவங்க எவ்வளோ ஈஸியாக கேர் பண்ணுறாங்க பாருங்கள் பாருங்கள் ஆனால் மூந்து பார்த்தா நல்லா வாசம் தேன் வாசம் அடிச்சுது பாருங்க தட்டு எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி ஆனால் இது எல்லாமே எம்டி தட்டு தான் ஒரு சின்ன தேன் கூட இல்லை வச்சிருந்த தேனை பூரா குடிச்சிருச்சு அது இப்போ மறுபடியும் உள்ள இருந்து தட்டு எடுத்துட்டு இருக்காங்க அந்த தேன் தட்டு பார்த்தீங்கன்னா அதுமாதிரி அங்கங்கே எக்ஸ்ட்ரா கட்டி விட்டுருந்தது ஏன்னா நம்ம வந்து வச்சதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து எடுக்க பார்க்கவே இல்லை நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு வச்சு கொடுத்தாங்களே அந்த அண்ணன் வந்து பார்க்கவே இல்லை பார்த்து அப்பப்போ சரி பண்ணி வைக்கணும் அவங்க பாட்டுக்கு அப்படி வச்சுட்டு அவங்களால வர முடியலன்னொன்னே அது அப்படியே இருந்துட்டு இப்போ பாருங்கள் இந்த சைட்லலாம் பாருங்கள் தட்டு வந்திருக்கு அதை வந்து கட் பண்ணி அவங்க ஒழுங்காக கட்டி கொடுப்பாங்க ஆனால் அவங்க வரலனு அப்படியே அப்படி அங்கே சைட்லலாம் தட்டு வந்திருக்கு இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்குன்னு சொல்லி அழகழகாக டைமண்ட் டைமண்ட் ஷேப்பில் சூப்பராக கட்டியிருந்தது அப்புறம் இன்னொரு தேனடை இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து எப்படின்னா ஃபுல்லாக கட்டிடும் அந்த அந்த தட்டு இருக்கு இல்லையா அது ஃபுல்லாக அப்படியே நம்ம வந்து சிமெண்ட் வச்சு பூசி வச்சு அப்படி இருக்கும் அது மாதிரி சமமாக கட்டி வச்சிருக்கோம் நம்ம வந்து இடையில எதுவுமே ஓப்பன் பண்ணி பார்க்காம அந்த இதை க சரியாக கட் பண்ணி கட்டாமல் இருந்த உடனே அது அங்கங்கே கட்டியிருக்கு இப்போ எடுத்து கொடுத்தாங்க இல்லையா அதுலேயும் இருந்த தேன் எல்லாம் குடிச்சிருச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி நம்ம ஆசையாக வேறு தேன் எடுக்கலான்ட்டு போனால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தது ஆனால் இப்போ அந்த அண்ணன் எடுக்கிறாங்க பாருங்கள் அதில் நம்மளுக்கு தேன் இருந்தது நான் உங்களை காமிக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா டபுளாக கட்டியிருந்தது சூப்பராக இருந்துச்சுது ரெண்டு பக்கமும் தேன் இட சூப்பராக இருந்துச்சு நல்லா பாருங்கள் இப்போ கலர் பாருங்களேன் லைட்டாக எல்லோ கலர் இல்லையா அதில் தேன் இருக்குது இது வந்து டபுள் அடுக்கு தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து தேன் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அடுக்குகளையும் தேனி இருக்கும் நம்ம வந்து அப்படியே வச்சு எடுக்க முடியாது ஈய டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளை கொட்டிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக எடுக்க வேண்டியிருக்கும் பாருங்க பாருவளோ கவனமா எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி தேன் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா மழை டைம்ல கிடைக்காது மழை டைம்ல வந்து ஃபுல்லா அதோட சாப்பாட்டுக்கே அது எடுத்துக்கிடும் ஒன்று நம்ம வந்து மழைக்கு முன்னாடி எடுக்கணும் இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு மழை எல்லாம் ஓஞ்சப்பறம் எடுக்கணும் இப்போ நம்ம மழை பார்த்த டைமில் இது கொஞ்சம் பார்த்தோம் சரி ஏன்னா நான் சொல்லிகிட்டே இருந்தோம் கொஞ்சம் வந்து அதாவது தேன் இருக்கா இல்லையான்னு ரெண்டாவது பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கூட வந்து நம்ம சரி பண்ணி கட்டி தான் அந்த அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் பாருங்கள் இப்போ அந்த அண்ணன் கையில் வச்சிருக்காங்க இல்லையா அதில் வந்து தேன் நான் அவங்களை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து தேன் இருக்குது தேன் வந்து என்ன பண்ணோம்னா இப்படி நல்லா சீல் பண்ணி வச்சிரும் நான் உங்களை காமிக்கிற மாதிரிங்க இங்கே பாருங்கள் தேன் வந்து எப்படின்னா அது ஃபுல் பண்ணிடுச்சின்னா உடனே அந்த மேலெல்லாம் அது இருக்கு இல்லையா அதை மாதிரி வச்சு சீல் பண்ணி வச்சுரும் அதோட கூட்டுக்கு ஏதாவது ஆபத்து இல்லைன்னா சாப்பாடு இல்லைனா அந்த சீலெல்லாம் அப்படியே உடச்சிட்டு உடச்சிட்டு அது குடிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சீல் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி நம்ம இதைப்படி தலைகளாக கவுத்துனா கூட அதிலிருந்து ஒரு சொட்டு தேன் கூட வெளியே வராது அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை சீல் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம ஃபுல்லாக கட்டியிருந்துன்னா என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு கத்தியை வச்சு அப்படி சீவி எடுத்துட்டு அப்புறமா அதை மிஷினில் விட்டு சுற்றி ஃபுல்லாக எடுப்பாங்க அப்புறம் அந்த அண்ணன் தட்டில் கை கையில் வச்சுருக்காங்களே அதுலேயும் கொஞ்சம் தேன் இருந்தது அதையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம் அதையும் எடுக்கிறதுக்காக தான் அந்த அண்ணன் ஈ எல்லாம் கிளியர் பண்ணிட்டுருக்காங்க அந்த ரெண்டு அடுக்கு தட்டு இருந்தது பார்த்தீங்களா அதில் மட்டும்தான் தேன் வச்சிருக்கு மற்ற தட்டில் இருந்த தேன் எல்லாம் அந்த மலைக்கு வந்து சாப்பிட்டுருச்சு இனி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நம்மளுக்கு வந்து தேன் நிறையா கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா மழையெல்லாம் ஊஞ்சிரும் அப்புறம் அந்த டைமில் வந்து முருங்கை மரம் வந்து நிறைய பூக்குமா அந்த முருங்கை மரம் பூக்கிறப்ப நம்மளுக்கு தேன் நிறையா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேப்பமரம் பூக்கும் சித்திரை மாதம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேன் இன்னுமே நிறையா கிடைக்கும் அப்போ கிடைக்கிற தேன் வந்து இதை விட நல்லா ஹெல்த்தியான தேன் முருங்கை மரத்து தேனும் வேப்ப மரத்து தேன்தான் ரொம்பவுமே ஹெல்த்தி ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த அண்ணன் இன்னொரு தட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க இதுலேயும் பாருங்கள் இதுலேயும் கொஞ்சம் தேன் இருக்குது இது ஃபுல்லாகவே சீல் பண்ணியிருக்கும் அந்தளவுக்கு தேன் வைக்கும் ஆனால் இந்த டைம் நம்மளுக்கு இந்த மழைனால நம்மளுக்கு தேன் கிடைக்கலை ஆனால் தட்டு பரவாயில்ல நல்லா கட்டி நம்ம தேன் கூட வந்து சரியாக பராமரிக்கலைனாலும் நம்மளுக்கு தேன் வந்து நல்லா கட்டியிருக்கு இப்போ அப்படியே அந்த தட்டெல்லாம் நான் எடுத்து வச்சிட சொல்லிட்டோம் உள்ள இனி பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி மாதம் எடுக்கும்போது ஃபுல்லாமை எல்லாம் அந்த இப்போ வைக்கிறாங்களே எம்டிஆ அந்த தட்டு கூட நம்மளுக்கு வந்து ஃபுல்லா கட்டி வச்சுருக்கோம் நம்ம அதை பார்க்கலாம் எப்போவுமே தேன் கூட எடுத்தாங்கன்னா உடனே அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் உள்ளே வைப்பாங்க அந்த சும்மா சும்மா லைட்டாக கட்டியிருக்கு அப்படின்னு வைக்க மாட்டாங்க ஏன்னா எவ்வளோ குழோ நீட்டாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு தான் அது வந்து சுத்தமாக பராமரிக்கும் தேன்கூடு வந்து எப்போவுமே நல்லா அது ஈக்களே பராமரிச்சுக்கிடும் நம்ம சின்ன ஒரு தூசி எடுத்து உள்ளே போட்டால் கூட அதை கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அது வெளியே வச்சிடும் அதோடய கூட்டம் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோம் அதான் அந்த அண்ணன்ட்ட கேட்டுட்ருந்தோம் இன்னும் ரெண்டு தேன்கூடு வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்குது அதனால அந்த அண்ணன்ட்ட கேட்டோம் அதை அவங்க அந்த அண்ணன் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்போ வந்து இந்த மாதிரி பெட்டிகளை விட மார்த்தாண்டம் பெட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாடல் வந்து நல்லா ஈ வந்து தேனி தேன் வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்மளும் வந்து ஃப்யூச்சரில் மார்த்தாண்டம் அந்த மாடல் பெட்டி வாங்கி வைக்கணும் மார்த்தாண்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா அதாவது நாகர்கோவில் பக்கம் இருக்குது அங்கே வந்து தேனுக்கு வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் நிறைய தேனீ தேனீக்கள் தேன் பெட்டி தேன் எல்லாமே நிறையா கிடைக்கும் கண்டிப்பாக நம்மளும் மார்த்தாண்டம் பெட்டி வச்சு நல்லா நிறைய தேன் எடுக்கணும் இப்போ அந்த எம்டி தேன்டைகளையும் உள்ளே அப்படியே போட்டுடலாம் அதாவது அது குடிச்சிட்டு வச்சுருந்ததுலேயும் அதையும் அப்படியே போட்டோம்னா அதுலேயே நம்மளுக்கு வந்து தேன் வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வைக்கும் அந்த இந்த இது எம்டியாக இருக்கு இல்லையா அதை வந்து அதை அது மறுபடியும் வைக்கும் தேனெல்லாம் வச்சு மறுபடியும் அதை வந்து சீல் பண்ணி வச்சுரும் கண்டிப்பாக ஜனவரி மாதம் இந்த ரெண்டு இது ஃபுல்லாகவும் அப்புறம் நிறைய எக்ஸ்ட்ராவும் எடுப்போம்னு நினச்சி நம்புவோம் கண்டிப்பாக நிறையா தேன் கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மழைக்கு அதுக்கும் நம்ம தோட்டம் அவ்வளோ செழிப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் கருவேப்பிலையெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது மாதுளம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பெரிய சைஸ் காய ஆகிட்டு இருக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தோட்டத்தை ஃபுல்லாக போடுறேன் இன்றைக்கி யாரில் வந்தோன்னா நானே என்னோடய ஹஸ்பண்டும் அப்புறம் அந்த தேன் எடுக்கிறேண்ணா மூணு பேரும் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் செடி கொலை எல்லாம் நிறைய அதை நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கொலைகள்லாம் நிறைய நிரம்பி கிடக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேன் எடுப்பாங்களையே அந்த ட்ரம்மு அதாவது நம்ம இப்போ தட்டு கொடுத்தாங்களா அந்த தட்டு மாதிரி தேன் இப்போ நான் கட் பண்ணி கொடுத்தாங்களா அதை வந்து இதில் உள்ள சென்டரில் அடுக்கி வச்சுருவாங்க வச்சிட்டு இந்த மிஷினை வந்து இப்படி சுற்றுவாங்க சுற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த தேனெல்லாம் அப்படியே செதறி இந்த ட்ரம்மில் சைடுலலாம் பட்டு அப்படி வடிஞ்சிரும் வடிஞ்சு உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கும் ஃபஸ்ட்டில் முன்னாடியெலாம் உள்ள இதுலலாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு பைப் மாதிரி வச்சுருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணாலே நம்மளுக்கு தேன் எல்லாம் வெளியே வந்துடும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பைப்பில் நம்ம வந்து அப்படி சாச்சி தான் ஊற்றிக்கணும் போலுக்கு அந்த மாடல் தான் இருக்கான் அந்த பைப் மாதிரி இருக்கிறது வந்து ரேட் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து புகை போடுறது அதாவது இதில் வந்து தேங்காய் நார் வச்சுட்டு அப்புறம் அதில் தீயை பருத்த வச்சு இப்படி புகை போட்டோன்னா அந்த ஈக்கள் எல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடும் அப்போ வந்து நம்ம தேனை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்புறம் நான் அந்த தேன் அடையை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டு பசங்கட்ட கொடுத்தேன் வேணுக்கு ரொம்பவுமே ஆசை ஏன்னா போன டைம் வந்து அவளுக்கு தேன் எடுக்கும்போது அவள் வீட்டில் இல்லை நாங்கள் மட்டும்தான் எடுத்தோம் அதனால் இந்த டைமில் சரி அவளுக்கு சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தேன் பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு உள்ளதை விட அந்த செகண்ட் உள்ளதில் ரொம்பவுமே தேன் வந்து நிறையவே இருக்குது இப்போ இதை நம்ம பிச்சிடலாம் ஏன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப பாப்பாவுக்கு அதிலே ரொம்ப ஆசை எப்படா எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க நான் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் நம்ம அந்த அடையை பிக்கையும் பாருங்கள் தேன் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அப்படியே அதை வந்து ஒரு சின்ன டியூப் மதிக்கி வச்சு அப்படி கட்டி கட்டி வச்சிருக்கேன் நம்ம அதை பிச்சை ஒன்று அப்படியே வடியுது தேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது உண்மையிலே இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லி நான் உடனே பாப்பா உடனே எனக்கு தாங்கம்மா அப்படி சொன்னால் அப்படி தொட்டு நாக்கில் வச்சேன் செம்ம டேஸ்ட்டு தேன் வந்து அந்த சும்மா சாப்பிட்றத விட எங்களுக்கு வந்து இந்த அடையோட சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அது அப்படியே அது வந்து மெழுகு அந்த மெழுகு வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அந்த தேனோட அப்படியே சேர்த்து இப்போ பிக்கிறவங்க அப்படி பிச்சு வாயில வச்சு மென்று சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக நல்லா சவு ஜவுன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் வீட்டிலலாம் தேன் எடுக்கிறப்போ ஃபுல்லாக அப்படி தான் ஆனால் அந்த அட்டையெல்லாம் பிச்சு கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா அந்த தேன் அடை இருந்ததுன்னா அது கொடுப்பாங்க இல்லைன்னா மேலே சீவி எடுப்பாங்கன்னு சொல்லலையே அந்த சீல் பண்ணியிருக்கிறது அது மட்டும் தான் சாப்பிட கொடுப்பாங்க இப்படி மொத்தமாலாம் பிச்சு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து மறுபடியும் தேன் வந்து கட்டணும் இப்போ இந்த மாதிரி யாருமே பிச்சு கொடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம வீட்டில் உள்ளதுன்னோட நம்ம வந்து பிள்ளைங்களுக்காக எடுத்திருக்கோம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி சைடாக வெட்டிட்டு மறுபடியும் அப்படியே உள்ளே வச்சுருவாங்க தேன் எடுத்துட்டு பாப்பா சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னால் குமரன் வந்து தேன் மட்டும் கொடுங்க மெழுகு வேணான்னு சொல்லிட்டான் ரொம்ப நல்லா இருந்தது இதை வச்சு வச்சு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டோம் அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ பாருங்கள் தி திக்கான தேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி தான் நம்ம தேன் வந்து ஒரிஜினல் தேன் வந்து இப்படி ஊற்றினோன்னா அது வந்து கலஞ்சி ஓடாது தண்ணி மணிக்கு எப்படி ஊற்றினாலும் அப்படியே நிற்கும் நான் இப்போ உங்களுக்கு தனியாக ஒரு ட்ராப் காமிக்க பாருங்க பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாசி மணிக்கு அப்படியே நிற்கும் நம்ம ஊற்றினோடனா அப்படி வலியவே செய்யாது அவ்வளோ திக்காக இருக்கும் இதுதான் ஒரு ஒரிஜினல் தேன் நம்ம கடைகளெல்லாம் வாங்கும்போது அப்படி லைட்டாக மெல்ட் ஆன மாதிரி இருக்கும் அது வந்து ஒரிஜினல் தேனே கிடையாது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம நிறைய தேன் எடுக்கலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ